ஏபிஜே அப்துல் கலாம், விங்ஸ் ஆஃப் ஃபயர், சாப்டர் 1. இந்த ஆட்டோபயோகிராஃபியை நரேட் பண்ணுறது வந்து ஏபிஜே அப்துல் கலாம். சாப்டர் 1ல அவருடைய ஃபேமிலியை பற்றி சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து ராமேஸ்வரம்ன்ற ஒரு ஐலாண்டு டவுனில் ஒரு மிடில் கிளாஸ் தமிழ் ஃபேமிலியில் பிறந்ததாக வந்து சொல்கிறாரு. அவருடைய அப்பா பேர் வந்து ஜெயின் புல்லாத்தன், அவங்க அம்மா பேர் வந்து ஆயிஷாமா. அவங்க அப்பாவுக்கு வந்து ப்ராப்பரான எஜுகேஷன், ப்ராப்பரான வெல்த்லாம் வந்து கிடையாது. ஸோ இருந்தாலும் அவர் வந்து விஸ்டம் வந்து ஜாஸ்தின்னு சொல்றாரு. அவங்க அம்மாவுக்கு வந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற கூடிய நல்ல குவாலிட்டி இருந்ததா வந்து சொல்றாரு. அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஐடியல் கப்பல்ன்ற மாதிரி மென்ஷன் பண்றாரு. அவங்க அம்மாவுடைய ஃபேமிலியில ஒரு நபரை வந்து பிரிட்டிஷார் வந்து எப்படி கூப்பிட்டாங்கன்னா பகதூர்ன்ற மாதிரி வந்து கூப்பிட்டுருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு டாலான ஹேண்ட்ஸமான பேரண்ட்ஸுக்கு பிறந்த நான் வந்து எப்படி இருக்கேன்டா, ரொம்ப ஷார்ட்டாவும் ஒரு வித்தியாசமான லுக்கோடையும் வந்து இருந்தேன். நாங்க வந்து எங்களுடைய ஆன்சிஸ்டர் ஹவுஸ்ல தான் வந்து தங்கியிருந்தோம். அந்த வீடு வந்து 19ஆம் நூற்றாண்டுல வந்து கட்டப்பட்டது. எங்களுடைய வீடு வந்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய மசூதி ஸ்ட்ரீட்ல தான் வந்து இருக்கு. என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து எங்களுக்கு கம்ஃபர்ட்டான லக்ஸுரியான லைஃப் வந்து கொடுக்க முடியல. இருந்தாலும் எங்களுக்கு ப்ராப்பரான ஃபுட்டு, மெடிசன், கிளாத்ஸ் எல்லாம் வந்து கிடைச்சிச்சு. என்னுடைய சைல்டுஹுட்டை பத்தி சொல்லணும்னா அது வந்து ஒரு செக்யூர்டான சைல்டுஹுட். நான் எப்பவுமே எங்க வீட்டு கிச்சன்ல இருக்கிற தரையில உட்காந்து தான் வந்து சாப்பிடுவேன். எங்க அம்மா வந்து எனக்கு வாழை இலையில வந்து சாம்பார் சாதம் வச்சு கொடுப்பாங்க. எங்க ஊரு ராமேஸ்வரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான சிவன் டெம்பிள் வந்து இருக்கு. எங்க வீட்டுல இருந்து அந்த கோயிலுக்கு 10 நிமிஷத்துல நம்ம வந்து நடந்தே வந்து போயிடலாம். எங்களுடைய லொக்காலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்து முஸ்லிம்ஸ் தான் வந்து இருக்காங்க. ஆனா அங்கேயும் கொஞ்சம் ஹிந்து ஃபேமிலிஸும் வந்து இருக்காங்க. நாங்க எல்லாரும் வந்து சேர்ந்து ஒரே இடத்துலதான் வந்து இருக்கோம். எங்க ஏரியாவில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழைய மசூதி வந்து இருக்கு. ஸோ அங்கதான் வந்து என்னுடைய அப்பா வந்து என்னை வந்து ஈவினிங் பிரேயருக்கு வந்து கூட்டிட்டு வந்து போவாரு. என்னுடைய அப்பா வந்து பிரேயரை முடிச்சுட்டு வெளியில வரப்போ மதத்தை சேர்ந்த மக்கள் வந்து அவருக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிருப்பாங்க. அவங்க கையில வந்து பாத்தீங்கன்னா பவுல் ஆஃப் வாட்டர் வந்து வச்சிருப்பாங்க. அந்த வாட்டரை தொட்டு எங்க அப்பா வந்து பிளஸ் பண்ணி அனுப்பிடுவாரு. அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து போவாங்க. எனக்கு இன்னும் கூட ஞாபகம் இருக்கு, ஒரு சில நேரங்கள்ல எங்க வீட்டுக்கு வந்து அந்த மக்கள் திருப்பி வந்து அவருக்கு வந்து நன்றி வந்து சொல்லுவாங்க. அப்ப என்னுடைய அப்பா வந்து ஒரு ஸ்மைலோட என்ன சொல்லுவாருன்னா, உங்களுடைய நன்றியை வந்து அல்லாவுக்கு சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லுவாரு. ராமேஸ்வரம் கோயில் பூசாரியோடைய பேர் வந்து பக்ஷி லக்ஷ்மண சாஸ்திரி. அவரும் என்னுடைய அப்பாவும் வந்து ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேரும் வந்து வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் ரெண்டு பேரும் வந்து ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸை பத்தி டிஸ்கஸ் வந்து பண்ணிக்கிருவாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல நான் என்னுடைய அப்பா கிட்ட நம்ம வந்து ஏன் பிரேயர் பண்றோம்ன்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து கேட்டேன். அதுக்கு என்னுடைய அப்பா வந்து என்ன பதில் வந்து கொடுத்தாருன்னா, நம்ம வந்து பிரேயர் பண்றப்போ உன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா வந்து இந்த பிரபஞ்சத்தோடைய ஒரு பகுதியா வந்து மாறிடும். அந்த இடத்துல வந்து பார்த்தேன்டா உன்னோட சொத்து, உன்னுடைய வயசு, உன்னுடைய ஜாதி, உன்னுடைய நம்பிக்கை எதுவுமே வந்து கிடையாதுன்ற மாதிரி பதில் வந்து கொடுத்தாரு. என்னுடைய அப்பா கிட்ட வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஸ்பிரிச்சுவல் கான்செப்டை பத்தி கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து ரொம்ப எளிமையான எல்லாருக்கும் புரியக்கூடிய விளக்கத்தை வந்து கொடுப்பாரு. எனக்கு இன்னமும் கூட வந்து ஞாபகம் வந்து இருக்கு, என்னுடைய அப்பா வந்து அதிகாலைய ஒரு 4 மணிக்கெல்லாம் வந்து எந்திரிச்சு சூரியன் உதிக்கிறதுக்குள்ள எந்திரிச்சு நமாஸ் வந்து பண்ணுவாரு. அந்த நமாஸ முடிச்ச வேகத்துல எங்களுக்கு வந்து சின்னதா வந்து ஒரு தென்னந்தோப்பு வந்து இருந்துச்சு. அது வந்து எங்க வீட்டுல இருந்து ஒரு 4 மைல் வந்து தள்ளி இருந்துச்சு. அதுக்கு வந்து அப்படியே வந்து நடந்து வந்து போவாரு. அங்கிருந்து வர்றப்போ என்ன பண்ணுவார்னா சில இளநீர்களை அப்படி கட்டி அவருடைய தோள்கள்ல வந்து சுமந்து வருவாரு. அதுக்கப்புறம் தான் அவருடைய பிரேக்ஃபாஸ்ட வந்து வச்சுக்கிருவாரு. இது வந்து அவருடைய ரொட்டீனா வந்து இருந்துச்சு. அவருக்கு வந்து 60 வயசுக்கு மேல ஆனதுக்கு அப்புறம் கூட இந்த வேலையை வந்து செஞ்சுக்கிருந்தாரு. எனக்கு வந்து ஒரு 6 வயசு வந்து இருக்கும். அந்த டயத்துல என்னுடைய அப்பா வந்து கப்பல் வந்து கட்டிக்கிருந்தாரு. அந்த கப்பலை வந்து ஏன் வந்து கட்டிக்கிருந்தாங்கன்னா ராமேஸ்வரத்துல இருந்து தனுஷ்கோடிக்கு போகக்கூடிய பக்தர்களை கூட்டிட்டு போயிட்டு திருப்பி கொண்டு வரதுக்காக அந்த கப்பலை வந்து கட்டிக்கிருந்தாரு. தனுஷ்கோடியை வந்து சேதுகரைன்னு கூட வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த கப்பலை வந்து கடல் கரை ஓரமா வச்சு கட்டிக்கிருந்தாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய ரிலேட்டிவை சேர்ந்த அகமது ஜலாலுதீன் அவரும் வந்து அவருக்கு வந்து உதவி பண்ணிக்கிருந்தாரு. பிற்காலத்துல இந்த ஜலாலுதீனுக்கு என்னுடைய அக்காவான ஜோராவை வந்து கல்யாணம் பண்ணி வச்சோம். ஸோ அந்த போட் வந்து ஷேப் வந்து எடுத்துச்சு. எங்களுடைய பிசினஸ் வந்து பண்ணிக்கிருந்தோம். அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைக்ளோன் வந்து ஃபார்ம் ஆச்சு. அந்த சைக்ளோனில் எங்களுடைய கப்பலை வந்து தொலைச்சிட்டோம். அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா சேதுகரையில் ஒரு நிலப்பகுதி வந்து அப்படியே வந்து தொலைஞ்சு போச்சு. பாம்பன் பாலத்தில் இருந்த ட்ரெயினோட சேர்த்து அந்த பாம்பன் பாலமும் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதில் வந்து
வந்து நிறைய பேசஞ்சர்ஸ் வந்து இறந்துட்டாங்க. அது வரைக்கும் நான் வந்து கடலோடைய அழகை தான் வந்து ரசிச்சிருக்கேன். அந்த டயத்துல தான் கடலோடைய ஃபுல் எனர்ஜியும் நான் வந்து பார்த்தேன். ஸோ இந்த டயத்துல வந்து பார்த்தீங்கன்னா அஹமத் ஜலாலுதீனுடைய பழக்கம் எனக்கு வந்து கிடைச்சிச்சு. அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எனக்கு கிடைச்சிச்சு. எனக்கு அவருக்கு வந்து ஒரு 15 வருஷம் டிஃப்ரென்ஸ் ஆகுது வந்து இருக்கும். என்னை அவர் வந்து எப்படி வந்து கூப்பிடுவாருன்னா அசாட்டுன்னு தான் வந்து கூப்பிடுவாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம்னா ஈவினிங்ல ஒரு சின்ன வாக் வந்து போவோம். அப்படியே மசூதி ஸ்ட்ரீட் வழியா அப்படியே நடந்து அங்க இருக்கக்கூடிய லார்ட் சிவா டெம்பிளா அப்படியே வந்து ஒரு சர்க்கிள் போட்டு வருவோம். அந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜலாலுதீன் வந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் மேட்டரை பத்தி பேசுவாரு. ஏதோ கடவுள் கூட அவர் இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணி காட்டுவாரு. இந்த ஜலாலுதீன் உடைய ஸ்கூல் லைஃப் வந்து ரொம்ப லிமிட்டடா தான் வந்து இருந்துச்சு. என்ன காரணம்னா அதுக்கு வந்து அவருடைய ஃபேமிலி நிலைமை தான் வந்து காரணம். அதனாலயே என்னமோ என்னுடைய படிப்பு விஷயத்துல அவர் வந்து ரொம்ப என்ஜாய் வந்து பண்ணுவாரு. நான் ஏதாவது சின்ன சக்சஸ் பண்ணாலும் அதை வந்து பெருசா வந்து என்ஜாய் வந்து பண்ணுவாரு. இந்த ஜலாலுதீன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருடைய லைஃப்ல சின்ன விஷயம் கிடைச்சா கூட அதை வந்து எப்படி வந்து எடுத்துக்கிறாருன்னா இவ்வளவுதான் நமக்கு வந்து கடவுள் வந்து கொடுத்துருக்காரு போலன்ற மாதிரி வந்து நினைச்சுக்கிறாரு. ஆனா இந்த ஜலாலுதீன பத்தி இன்னொரு விஷயத்த சொல்லி ஆகணும். அந்த டயத்துல என்னுடைய தீவுல இருந்த ஒரு நபர்ல இங்கிலீஷ் எழுத தெரிஞ்ச ஒரு ஆள்னா ஜலாலுதீன் மட்டும்தான். அதனாலே அவர் வந்து என்ன பண்ணுவார்னா நிறைய பேருக்கு வந்து லெட்டர் வந்து எழுதி கொடுப்பாரு. அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து ஃபில்அப் பண்ணி தருவாரு. இந்த ஜலாலுதீன் என்கிட்ட வந்து பேசுறப்பெல்லாம் நிறைய எதை பத்தி வந்து பேசுவார்னா எஜுகேட்டட் பீப்புள்ஸை பத்தி, சயின்டிபிக் டிஸ்கவரியை பத்தி, கண்டெம்பரரி லிட்ரேச்சரை பத்தி, மெடிசன்ல ஏற்பட்ட அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி எல்லாம் வந்து பேசுவாரு. ஸோ அவருடைய பேச்சு தான் வந்து எனக்கு இன்னொரு படிப்புன்ற உலகத்தை வந்து காட்டி கொடுத்துச்சு. என்னுடைய பாய்ஹுட்ல எனக்கு கம்பேனியனா இருந்தது வந்து புக்ஸ் தான். எஸ்டிஆர் மாணிக்கம் அவர் வந்து ஃபார்மர் ரெவல்யூஷனரி ஆர் மிலிட்டன் நேஷனலிஸ்ட்னு சொல்லலாம். அவர்கிட்ட வந்து ஒரு பர்சனல் லைப்ரரி வந்து இருந்துச்சு. அவர் வந்து என்னை வந்து நிறைய ரீட் பண்ண சொல்லி என்கரேஜ் வந்து பண்ணாரு. நான் வந்து அவர் வீட்டை வந்து அடிக்கடி வந்து விசிட் பண்ணுவேன் புக்ஸ் வாங்குறதுக்காக. என்னுடைய பாய்ஹுட்ல இன்ஃப்ளூயன்ஸா இருந்த இன்னொரு நபர் யாருண்டா என்னுடைய ஃபர்ஸ்ட் கசினான சம்சுதீன் தான். அவர் வந்து என்ன பண்ணிக்கிருந்தாருன்னா ராமேஸ்வரத்துக்கு வந்து நியூஸ் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட்டரா வந்து இருந்தாரு. காலையில ராமேஸ்வரம் ஸ்டேஷன்ல நியூஸ் பேப்பர் வந்து அரைவ் ஆயிரும். அது வந்து பாம்பன்ல இருந்து வந்திருக்கும். அந்த நியூஸ் பேப்பரை எடுத்து ராமேஸ்வரம் ஃபுல்லா அவர் வந்து டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ணுவாரு. ஸோ அந்த டயத்துல மெயினா மக்கள் எல்லாரும் நியூஸ் பேப்பர்ல எதை பத்தி பார்ப்பாங்கன்னா நேஷனல் இண்டிபெண்டன்ட் மூவ்மெண்ட் வந்து எப்படி வந்து இருந்துச்சு, அதோட கரண்ட் சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு. ஒரு சிலர் வந்து அஸ்ட்ராலஜியை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு சில ரீடர்ஸ் வந்து எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னா ஹிட்லரை பத்தி, மகாத்மா காந்தியை பத்தி, ஜின்னாவை பத்தி எல்லாம் வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து பெரியார் ஈவே ராமசாமியை பத்தி வந்து பேசுவாங்க. அவர் பெண்ணை அந்த ஹை காஸ்ட் ஹிந்துஸ்க்கு அகேன்ஸ்டான மூமெண்ட்டை பத்தி வந்து பேசுவாங்க. அப்போ வந்து தினமணி தான் வந்து வரும்ன்ற மாதிரி வந்து சொல்றாரு. ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்டா அதுல இருக்கக்கூடிய பிரிண்டட் மேட்டரை வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி அப்போ வந்து கிடையாது. அதுக்கு பதிலாக நான் வந்து என்ன செய்வேன்டா பேப்பர்ல இருக்கக்கூடிய பிக்சர்ஸை தான் வந்து பார்ப்பேன். எனக்கு வந்து ஒரு 8 வயசு இருக்கும். 1939 வந்து செகண்ட் வேர்ல்டு வார் வந்து பிரேக் அவுட் ஆச்சு. அந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த புளிய விதைக்கு வந்து டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாச்சு. நான் அப்ப என்ன பண்ணா அந்த விதைகள்லாம் கலெக்ட் பண்ணி மசூதி வீதியில இருக்கக்கூடிய ஷாப்ல வந்து கொடுப்பேன். அதுக்கு அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு அணா வந்து கொடுப்பாங்க. அந்த டயத்துல வந்து ஜலாலுதீன் வந்து என்ன பண்ணுவார்னா அந்த வார் ரிலேட்டடான ஸ்டோரிஸ் நிறைய வந்து சொல்லுவாரு. அதை நான் வந்து தினமணி நியூஸ் பேப்பருடைய ஹெட்லைன்ல நான் வந்து பாத்திருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து அதோடைய அலைடு கண்ட்ரியோடைய போர்ஸ்னால இந்தியா வந்து அந்த வார்ல வந்து கலந்துக்கூடிய சூழ்நிலை வந்து அமைஞ்சிச்சு. அதனால என்ன பண்ணாங்கன்னா ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணாங்க. அதனால என்ன பண்ணாங்கன்னா ராமேஸ்வரம் ஸ்டேஷன்ல வந்து ட்ரெயின் வந்து ஹால்ட் ஆகாதுன்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அந்த டயத்துல வந்து என்ன பண்ணாங்கன்னா நியூஸ் பேப்பரை வந்து பண்டலா வந்து கட்டி மூவிங் ட்ரெயின்ல இருந்து ராமேஸ்வரம் ரோட்ல அப்படியே வந்து தூக்கி வந்து போட்டுருவாங்க. அந்த டயத்துல வந்து சம்சுதீனுக்கு வந்து யாராவது ஹெல்ப் பண்ணணும்ன்ற மாதிரி இருந்துச்சு. நான் தான் வந்து ஹெல்ப் வந்து பண்ணேன். அதுக்கு சம்சுதீன் வந்து எனக்கு வந்து பே வந்து பண்ணாரு, எனக்கு சம்பளம் வந்து கொடுத்தாரு. இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அ செஞ்சுரி வந்து ஆயிடுச்சு. என்னுடைய ஃபர்ஸ்ட் சேலரி நினைச்சு நான் வந்து ரொம்ப பெருமை தான் வந்து படுறேன். என்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்குன்னு தனியா ஒரு கேரக்டர் வந்து இருக்கும். அதுக்கு வந்து சோசியோ எக்கனாமிக் காரணமா இருக்கலாம், இல்லைன்னா எமோஷனல் என்விரான்மெண்டா கூட வந்து இருக்கலாம். ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அப்பா கிட்ட இருந்து ஹானஸ்டி செல்ஃப் டிசிப்ளின வந்து எடுத்துக்கிட்டேன்.
என்னுடைய அம்மா கிட்ட இருந்து ஃபெய்த் இன் குட்னஸ்ஸையும் கொஞ்சம் கைண்ட்னஸையும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி தான் என்னுடைய மூணு பிரதர்ஸும் என்னுடைய சிஸ்டரும். ஆனால் நான் வந்து ஜலாலுதீனோடையும் சம்சுதீனோடையும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணதில் என்னுடைய சைல்டுஹுட்டில் ஒரு யூனிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து கிடச்சிச்சு. என்னுடைய சைல்டுஹுட்டில் மூணு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க, ராமநாத சாஸ்திரி, அரவிந்தா, சிவபிரகாசம். இந்த மூணு பேர் வந்து ரொம்ப ஆர்த்தோடாக்ஸான ஹிந்து பிராமின் ஃபேமிலியை வந்து சேர்ந்தவங்க. எங்களுடைய குழந்தை பருவத்தில் நாங்கள் எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லாமல் மத வேறுபாடு இல்லாமல் தான் வந்து பழகிக்கு வந்திருந்தோம். இந்த ராமநாத சாஸ்திரி வேற யாரும் கிடையாது, ராமேஸ்வரம் கோயிலில் இருக்கக்கூடிய பிரீஸ்டான பக்ஷி லக்ஷ்மண சாஸ்திரியோடைய பையன்தான். பிற்காலத்தில் ராமநாத சாஸ்திரி வந்து அவங்க அப்பாவுடைய பதவியான அந்த பிரீஸ்ட் பதவியை வந்து ராமேஸ்வரன் டெம்பிளில் வந்து ஏற்றுக்கிட்டான். இந்த அரவிந்தா வந்து என்ன பண்ணான்டா, அங்கே வர பக்தர்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து பண்ணி கொடுத்தா. சிவபிரகாசம் வந்து பார்த்தீங்கன்னா சதர்ன் ரயில்வேவுடைய கேண்டீன் கான்ட்ராக்டராக வந்து மாறிட்டான். ஸ்ரீ சீதா ராமா கல்யாணம் செரமனி வந்து நடக்கும், அதுக்கு வந்து எங்களுடைய ஃபேமிலி தான் வந்து போட் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான பிளாட்ஃபார்ம் வந்து போடுவோம், அதில் தான் வந்து லார்டுடைய சிலைகள்லாம் வந்து ஏற்றிக்கிட்டு அப்படி அந்த திருமணம் நடக்கிற இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அந்த திருமணம் நடக்கிற இடம் வந்து எங்கே இருக்கும்டா, ராமாத்ரின்ற ஒரு குளத்துக்கு நடுவில் தான் வந்து இருக்கும். அந்த குளம் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் வந்து இருக்கும். எங்களுடைய பெட் டைம் ஸ்டோரியாக வந்து என்னுடைய அம்மாவாகட்டும் என்னுடைய பாட்டி ஆகட்டும் எங்கள் குழந்தைகளுக்கு வந்து என்ன மாதிரி கதைகள் வந்து சொல்லுவாங்கன்னா, ராமாயணத்தில் நடந்த ஈவெண்ட்ஸ், லைஃப் ஆஃப் ப்ராஃபிட்ஸ், இவங்களுடைய கதைகளை மட்டும்தான் வந்து சொல்லுவாங்க. நான் அப்போ வந்து ராமேஸ்வரம் எலிமெண்டரி ஸ்கூலில் 5வது வந்து படிச்சுக்கிருந்தேன். அப்போ ஒரு புது டீச்சர் வந்தாங்க. நான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தலையில் வந்து கேப் வந்து போட்டிருப்பேன். அது வந்து எதை வந்து இண்டிகேட் பண்ணும்னா முஸ்லீமை வந்து இண்டிகேட் வந்து பண்ணோம். நான் வந்து எனக்குள்ள உட்காந்துருப்பேன்டா, ஃப்ரண்ட் ரோவில் ராமநாத சாஸ்திரி பக்கத்தில் தான் வந்து உட்காந்துருப்பேன். அவன் வந்து பூனல் வந்து போட்டிருப்பான். வந்த புது டீச்சர் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்துருந்ததை பார்த்து அவங்களுக்கு வந்து பிடிக்கவே இல்லை. உடனே அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா என்னை வந்து பின்னாடி போய் உட்கார வந்து சொன்னாங்க. அது வந்து எனக்கு வந்து ரொம்ப கவலையாக வந்து இருந்துச்சு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ராமநாத சாஸ்திரி அதை நினச்சி ரொம்ப வந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். எனக்கு இன்னைக்கு கூட அது வந்து மனசில் ரொம்ப வருத்தத்தை வந்து ஏற்படுத்துது. ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நாங்கள் வந்து என்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட போய் வந்து சொன்னோம். உடனே லக்ஷ்மண சாஸ்திரி வந்து என்ன பண்ணார்னா அடுத்த நாள் அந்த டீச்சர் கிட்ட போய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த குழந்தைகள் மனசில் வந்து போடாதீங்க, அதுக்கு நீங்கள் வந்து ஒன்று மன்னிப்பு கேளுங்க, இல்லைன்னா இந்த ஸ்கூலை விட்டு போயிருங்கன்ற மாதிரி வந்து சொன்னார். அதுக்கு அந்த டீச்சர் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த வார்த்தைகளை வந்து ஒரு ரிஃபார்மாக வந்து எடுத்துக்கிட்டு அவங்களுடைய குணத்தை வந்து மாற்றிக்கிட்டாங்க. ஸோ எங்களுடைய சொசைட்டி இந்த ராமேஸ்வரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் வந்து ஃபாலோ வந்து பண்ணுவோம். என்னுடைய சயின்ஸ் டீச்சரான சிவ சுப்பிரமணிய ஐயர், அவர் வந்து ரொம்ப ஆர்த்தோடாக்ஸான பிராமின் சொல்லலாம். அவருடைய ஒய்ஃப் வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவாக வந்து இருப்பாங்க. ஒரு நாள் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா என்னை வந்து அவருடைய வீட்டுக்கு வந்து சாப்பிட வந்து கூட்டிகிட்டு போனார். அவர் நேரம் எங்கே கூட்டிகிட்டு போனாருன்னா அவங்க வீட்டு கிச்சனுக்கு வந்து கூட்டிகிட்டு போய் அவருடைய ஒய்ஃபுக்கிட்ட சொல்லி இவனுக்கு வந்து சாப்பாடு வந்து கொடுன்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுக்கு அவங்க ஒய்ஃப் வந்து ஹெசிடேட் வந்து பண்ணாங்க. ஆனால் சிவ சுப்பிரமணிய ஐயர் வந்து எந்த ஒரு ஹெசிடனும் பண்ணாமல் அவங்க ஒய்ஃபையும் திட்டாமல் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா அவருடைய கையாலே எனக்கு வந்து சாப்பாடு வந்து கொடுத்தாரு. இந்த விஷயத்தெல்லாம் வந்து அவங்களுடைய ஒய்ஃப் வந்து டோருக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு அப்சர்வ் பண்ணிக்கிருந்தாங்க. நான் சாப்பிட்றதில்ல, தண்ணி குடிக்கிறதில்ல, இடத்த கிளீன் பண்ணுறதில்ல ஏதாவது டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சான்னு எனக்கு வந்து தெரியல. அப்புறமா நான் வீட்டை விட்டு கிளம்புறப்போ சிவ சுப்பிரமணிய ஐயர் அவர் வந்து என்ன சொன்னாருன்னா அடுத்த வாரமும் இதே மாதிரி சாப்பிடவான்ற மாதிரி வந்து சொன்னாரு. நான் கொஞ்சம் தயங்குனேன். அதை பார்த்தோன்னே அவர் என்கிட்ட வந்து என்ன சொன்னாருன்னா கலாம் பார்த்துக்க, ஏதாவது ஒரு சிஸ்டத்தை மாற்றணும்னு நினைச்சேன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும், அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே அடுத்த வாரமே நான் வந்து சாப்பிட போனேன். அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவ சுப்பிரமணி ஐயருடைய ஒய்ஃப் அவங்களே வந்து எனக்கு வந்து ஃபுட்டு வந்து சர்வ் பண்ணாங்க. செகண்ட் வேர்ல்டு வார் ஒரு முடிவுக்கு வந்துச்சு, இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் வந்து கிடைச்சிரும்ன்ற விஷயம் இந்தியா ஃபுல்லாக வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு. அந்த டயத்தில் நான் என்னுடைய அப்பா கிட்ட போய் பெர்மிஷன் வந்து கேட்டேன். எதுக்காகண்டா என்னுடைய ஹையர் ஸ்டடீஸ்க்காக நான் வந்து ராமநாதபுரம் போகணும்னு ஆசைப்படுறேன்ப்பான்னு சொன்னேன். அதுக்கு என்னுடைய அப்பா எனக்கு வந்து சில அட்வைஸ் வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறமா என்னுடைய மூணு பிரதர்ஸையும் கூட்டிட்டு மசூதிக்கு போய் சில பிரேயர்ஸ்லாம் வந்து பண்ணாரு. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ராமேஸ்வரம் ஸ்டேஷனுக்கு வந்து போனோம். அங்கே வந்து என்னை வந்து ட்ரெயினில் ஏற்றி விடுறதுக்கு முன்னாடி சில அட்வைஸும் எனக்கு வந்து ஆசீர்வாதமும் பண்ணி அனுப்பி விட்டாரு என்னுடைய அப்பா. என் கூட ட்ரெயினில் வேற யாரும்
ஆல்ரா வந்து டிராவல் வந்து பண்ணாங்கன்னா, சம்சுதீனும் அகமத் ஜலாலுதீனும் வந்து ராமநாதபுரம் ஸ்கூல் வரைக்கும் வந்து டிராவல் பண்ணாங்க. நான் வந்து ஸ்வாட் ஹை ஸ்கூல்ல தான் வந்து ஜாயின் பண்ணேன், அங்க வந்து என்ரோல்மெண்ட் வந்து பண்ணேன். பாத்தீங்கன்னா ராமேஸ்வரமும் ராமநாதபுரமும் ஒன்னா வந்து இல்ல, ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய அந்த கொஹீரன்ஸ் ஹார்மோனிய என்னால வந்து பார்க்க முடியல. நான் வந்து என்னுடைய அம்மாவுடைய சமையலை வந்து ரொம்ப வந்து மிஸ் பண்ணேன், நான் வந்து என்னுடைய ஃபேமிலியை வந்து மிஸ் பண்ணேன், எனக்கு வந்து ஹோம் சிக்கா வந்து ஃபீல் வந்து பண்ணேன். ஆனா என்னுடைய டிட்டர்மினேஷன் அங்க என்னை வந்து கொண்டு போய் வந்து சேர்க்கல. என்னுடைய அப்பா என் மேல வச்சிருந்த நம்பிக்கை மட்டும்தான் எனக்கு வந்து தெரிஞ்சு. அவர் வந்து என்னை வந்து ஒரு கலெக்டரா வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஸோ அந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜலாலுதீன் கொடுத்த பாசிட்டிவான அட்வைஸ் மட்டும்தான் எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருந்துச்சு.